வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்வு நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்கு அதனால் எந்த மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிட்டு ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதான் அதில் ஃபஸ்ட்டு மீன் உணவு மீன் உணவு வந்து நல்ல கொழுப்பு நிறைந்த உணவும் இதை சாப்பிடும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதில் ஒமேகா த்ரீ இருக்குது அடுத்தது வால்நட்ஸ் வால்நட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா மூளையோட சேஃப் மாதிரியே இருக்கும் இதை நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு அஞ்சு இது டெய்லி சாப்பிட்டா போதும் இது சாப்பிடும்போது நல்லா மூளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கற்கும் திறனை இது அதிகரிக்குது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம மூளை நல்ல சுறுசுறுப்பாக இயங்கி நம்ம படிக்கிறது எதுவுமே மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வால்நட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பாதாம் பாதாமும் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்று இதை நம்ம தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுவும் இதில் தோலை எடுத்துட்டு சாப்பிட்றது ரொம்ப சத்தானதும் அதுக்கு அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து செரிமான சக்தியை அதிகரிக்கும் தேர்வில் சிறப்பு கவனம் செலுத்த இது ரொம்ப உதவியாக இருக்கும் இதை சாப்பிடும் போது நமக்கு எதுவுமே நெஞ்சரிச்சல் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கும் அதுக்கடுத்தது மஞ்சள் மஞ்சள் வந்து மூளையின் டானிக் மனசோர்வை போக்கும் இதை நம்ம பாலில் கலந்து டெய்லி மஞ்சள் பாலாக நைட்டு சாப்பிட்டுட்டோந்தனா நம்ம படிச்சுட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக தூங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பூசணி விதைகள் இது மூளையின் ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது பூசணி விதைகள்லாம் இப்போ கிடைக்கிது அதை வாங்கியும் நம்ம லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் தான் நல்லா ஆற்றலை மேம்படுத்துது அப்புறம் முழு தானியங்கள் எடுத்துக்கணும் மூளையில் ஏற்படும் அலர்ஜி அபாயத்தைலாம் தடுக்குகின்றது இந்த மாதிரி தானியத்தில் செஞ்ச உணவுகள் ஏதாவது காலை உணவாக எடுத்துக்கலாம் இல்லை மாலை நேரம் எடுத்துக்கலாம் பசலக்கீரை ஒட்டு மொத்த மூளையும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதில் பி டுவெல் உள்ளது இந்த பசலக்கீரையை நம்ம எடுத்து சாப்பிடும்போது மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும் தேர்வு ஆரம்பிக்கிற நேரம் வெயில் ஆயிரும் அதனால் ரொம்ப தாகத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம சுத்தமான தண்ணீரை குடிச்சிக்கலாம் இல்லைனாலும் இளநீர் மோர் அந்த மாதிரி பானங்கள் எடுத்துக்கலாம் பாட்டிலில் அடைச்ச கூல்ட்ரிங்க்ஸை நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெயில் செஞ்ச பலகாரங்களையும் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் காலையில் உணவு கட்டாயம் சாப்பிட்டுட்டு வரப்போங்க இந்த மாதிரி வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா வெறும் வயிற்றில் நமக்கு எக்ஸாம் எழுத முடியாது நீங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் முன்னேற நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இந்த மாதிரி உணவுகளை மாணவர்களுக்கு கொடுத்தா தேர்வு எழுதுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்